நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் என்னம்மா கதை விடுறாங்க. ஆர்வி ஹீரோவாக அறிமுகமாகி தயாரிச்சிருக்காரு. ஹீரோயினா மந்த்ரா சோப்ரா, அலிகா தான் நடிச்சிருக்காங்க. இவங்க கூட ஜிஎம் குமார், சீதா, மயில் சாமி, சாம்ஸ் மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. அக்ஷய் ஆனந்த் ஒளிப்பதிவில், ரவி விஜய் ஆனந்தின் இசையில இந்த படத்தை இயக்கியிருக்காரு பிரான்சிஸ் ராஜ். இந்த படத்துடைய கதை, ஹீரோ ஆர்வி நம் டிவியில் ஆவிகளோடு பேசும், ஆவிகளை கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி நடத்துபவர். இவரோட நிகழ்ச்சியை பார்த்து மதுரையில் இருக்கிற கோட்டைமேடு பகுதியில் இருக்கிற ஒரு பேயை கண்டுபிடிக்க இவரை அங்கே வர சொல்கிறாங்க. இதுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற ஜிஎம் குமார் முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தாலும், கிராமத்துக்கு வந்த ஆர்வி மற்றும் சாம்ஸ் இந்த ரெண்டு பேரும் நம்பிக்கையோடு இருக்கிறத பார்த்து அவரும் ஒத்துக்கிறாரு. கிராம வீட்டில் தங்கி ஆராய்ச்சி செய்யும் இந்த இருவருக்கு ஒரு பெண் உதவி செய்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் ஆவியை தேடி அலைந்து பிறகு ஆவி இல்லைங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு தன்னோடு இருக்கிற அந்த பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கலான்னு ஹீரோ முடிவு செஞ்சு அந்த கிராமத்தை விட்டு வெளியேறாங்க. அப்போதுதான் ஹீரோ ஆர்விக்கும் அந்த கிராமத்து மக்களுக்கும், அதுவரை அந்த கிராமத்தை ஆட்டி படைத்த பேய் தான் அந்த பெண்ணுங்கிற உண்மை தெரிய வருது. இதன் பிறகு ஹீரோ எடுக்கிற முடிவு தான் என்ன, இதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் அறிமுகமாயிருக்கும் ரவி விஜய் ஆனந்த் இசையமைப்பாளரின் இசை படத்தில் வரும் காட்சிகளுக்கு பலத்தையும், படம் பார்க்கும் ரசிகர்களுக்கு கொஞ்சம் பயத்தையும் தந்திருக்கு. இவர் இசைஞானியின் குடும்பத்திலிருந்து வந்தவர்ங்கிறத நிரூபிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. படத்தின் இரண்டாம் பாதி வேகத்தை கூட்டுது. ஆர்வியின் காதலிதான் ஆவி என்று தெரிந்த பிறகு காதலியை நினைத்து ஏங்கும் காட்சியில் நடிப்பிற்கான முதல் அடியை எடுத்து வச்சிருக்காரு. காட்சிகளை இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தி இருந்தால் என்னம்மா கதை விடுறாங்க வெற்றி கதை. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி.